1934 அக்டோபர் மாதம் 16 நாள் லாங் மார்ச் எனப்படும் நீண்ட பயணத்தை தொடங்கியது செம்படை. சீனாவில் 1912 மன்னராட்சி முறை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு ரிபப்ளிக் ஆஃப் சைனா என்று அழைக்கப்பட்ட சீன குடியரசு தேசியவாதிகளால் நிறுவப்பட்டது. 1921 சீன கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது. நிலச்சுவாந்தார்களை கட்டுக்குள் கொண்டு வர தேசியவாதிகளும் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் ஒன்றிணைந்து செயல்படத் தொடங்கினர். ஆனால் ஒருவர் மீது ஒருவர் ஆதிக்கம் செலுத்த வேண்டுமென்ற எண்ணம் இருந்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே 1927 உள்நாட்டு போர் தொடங்கியது. 1931 சோவியத் உதவியுடன் தென்சீனாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் மாசே துங் தலைமையில் சோவியத் ரிபப்ளிக் ஆப் சைனா நிறுவப்பட்டது. அந்த காலகட்டத்தில் சாங் காய் ஷேக்கின் தேசியவாத அரசு கம்யூனிஸ்டுகளின் செம்படைக்கு எதிராக ஜெர்மன் ஆலோசகர்களின் உதவியுடன் திட்டங்களை வகுத்துக் கொண்டு சண்டையை தொடங்கினர். அதன்படி சாங் காய் ஷேக்கின் படைகள் கம்யூனிஸ்டுகள் இருந்த பகுதியை சுற்றி வளைத்தது. என்சர்க்கிள்மெண்ட் கேம்பெயின்ஸ் என்று அழைக்கப்பட்ட இந்த முற்றுகையை தொடர்ந்து வெற்றிகரமாக தோற்கடித்த செம்படைகள் 5வது என்சர்க்கிள்மெண்ட் கேம்பெயின்ஸில் பின்னடைவை சந்தித்தது. லட்சக்கணக்கான மக்கள் உணவின்றி உயிரிழந்தனர். மாசே துங்கை தலைவர் பதவியிலிருந்து கம்யூனிஸ்டுகள் விலக்கினர். தோல்வி உறுதி என்ற நிலையில் சீன குடியரசு தங்கள் பகுதியை சுற்றி உருவாக்கியிருந்த முற்றுகை வளையத்தில் பலவீனமான பகுதியை கண்டறிந்து செம்படை அதை பயன்படுத்தி லாங் மார்ச் எனப்படும் நீண்ட பயணத்தை தொடங்கினர். ஒரு வருடத்திற்கு பிறகு 1935 அக்டோபர் 20 சீன பெருஞ்சுவர் அருகே நீண்ட பயணம் முடிவுற்றது. உலக போர் வரலாற்றில் நீண்ட நெடிய பயணமாக கருதப்படும் லாங் மார்ச் தொடங்கப்பட்ட தினம்